எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு COVID-19 கொரோனா வைரஸ். கவர்மெண்ட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா லாக்டவுன் பண்ணாலும் நிறைய பேர் இதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம ரொம்ப விளையாட்டா வெளியில சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படும் போது, டிவியில பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி கவர்மெண்ட் சொன்ன பேச்சை கேட்காதனால்தான் இட்டலி, ஸ்பெயின் போன்ற நாடுகள்ல இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. தினமும் ஆயிரக்கணக்கானவங்களுக்கு இந்த வைரஸ் அட்டாக் ஆகுது. நூற்று கணக்கானவங்க டெய்லி தினம் தினம் செத்து போறாங்க. அமெரிக்கால இப்ப வரைக்கும் 2 லட்சத்துக்கும் மேலானவங்களுக்கு இந்த COVID-19 வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு. இந்த நிலைமை நம்மளுக்கு வேணுமா? இந்த நிலைமை நம்மளுக்கு வராம இருக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் சொல்றபடி கேட்கணும். எவ்வளவு நேரம் வீட்டுல உட்காருது, எவ்வளவு நேரம் டிவி பாக்குறது, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லாதீங்க. வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களோட விளையாடுங்க, குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுங்க, வீட்டு வேலை பாருங்க, கிச்சன்ல ஹெல்ப் பண்ணுங்க, யோகா, மெடிடேஷன், ஹாபீஸ், இப்படி பல விஷயங்கள் இருக்கு பண்றதுக்கு. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து உலகத்தையே காப்பாத்துற ஒரு அற்புதமான வாய்ப்பு எல்லாருக்கும் அடிக்கடி கிடைக்காது. ஜோக்ஸ் அப்பார், சீரியஸா சொல்றேன். நீங்க ஜாக்கிரதையா இருந்தாதான் உங்க குடும்பம் ஜாக்கிரதையா பாதுகாப்பா ஆரோக்கியமா இருக்க முடியும். சோ பிளீஸ் பி ரெஸ்பான்சிபிள், ஸ்டே ஹோம் and stay healthy.